மத்திய அமைச்சரவையில் உள்ள எனது சகாக்கள் திரு நாராயண் ராணேஜி அவர்களே, திரு பானு பிரதாப் சிங் வர்மாஜி அவர்களே, மற்ற அமைச்சரவை உறுப்பினர்களே, நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்களே, நாடு முழுவதும் உள்ள எம்எஸ்எம்இ துறையுடன் தொடர்புடைய எனது தொழில் முனையும் சகோதர சகோதரிகளே, குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு ஒரு வசனம் கற்பிக்கப்படுகின்றது. இந்த வசனத்தை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். உத்யமேன் ஹி சித்யந்தி காரியாணி ந மனுரதே. அதாவது, நிறுவனங்கள் உற்பத்தி பணி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். வெறும் சிந்தித்தால் மட்டுமே எதுவும் நடக்காது. ஆனால் இங்கு சிந்தனையாளர்களுக்கும் பஞ்சமில்லை. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த வசனத்தின் உணர்வை சற்று மாற்றினால் சுயசார்பு இந்தியா பிரச்சாரம் எம்எஸ்எம்இகளின் நிறுவனத்தால் மட்டுமே அடைய முடியும் என்பது தெரிகின்றது. உங்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் என கூறினாலும் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா அடையும் உயரத்தில் உங்கள் அனைவரின் பங்கும் மிக முக்கியமானது. இந்தியாவின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் தயாரிப்புகள் புதிய சந்தைகளை அடைய நாட்டின் எம்எஸ்எம்இ துறை வலுவாக இருப்பது மிகவும் முக்கியம். உங்களது இந்த திறனை, இந்த துறையின் வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை மனதில் கொண்டு புதிய கொள்கைகளை உருவாக்கி எங்கள் அரசாங்கம் பல முடிவுகளை எடுத்து வருகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த உள்ளூர் தயாரிப்புகளை உலக அளாவியதாக மாற்ற நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அவை எங்களின் அற்புதமான தயாரிப்புகளாகும். மேக் இன் இந்தியாவுக்கான உள்ளூர் விநியோக சங்கிலியை உருவாக்குவதுதான் இந்த முயற்சியாகும். இதன் மூலம் இந்தியா வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கலாம். எனவே இப்போது எம்எஸ்எம்இ துறையை விரிவுபடுத்துவதற்கு முன்பில்லாத அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான கோடிகள் மதிப்பிலான இந்த திட்டங்கள் எம்எஸ்எம்இக்களின் தரம் மற்றும் மேம்பாட்டுடன் தொடர்புடையவை. எம்எஸ்எம்இ சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்த சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேம்ப் திட்டம் முதல் முறையாக ஏற்றுமதி செய்பவர்களை ஊக்குவிக்கும் திட்டம், பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் நோக்கத்தை அதிகரிக்க முடிவு செய்ய வேண்டும். இந்தியாவின் எம்எஸ்எம்இகள் இன்னும் வேகம் பெறப்போகின்றது. சிறிது நேரத்திற்கு முன்பு நாட்டின் 18,000 எம்எஸ்எம்இகளுக்கு ரூபாய் 500 கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் முன் டிஜிட்டல் முறையில் அவர்களின் கணக்கில் பணம் ஏற்கனவே சென்றுவிட்டது. 50,000 கோடி சுயசார்பு இந்தியா நிதியின் கீழ் 1,400 கோடி ரூபாய்க்கு மேல் எம்எஸ்எம்இகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து பயனாளிகளையும் முழு எம்எஸ்எம்இ துறையையும் நான் வாழ்த்துகிறேன். சிறந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு பல சக ஊழியர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு திட்டத்தால் பயனடைந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது தங்களின் உழைப்பு திறமையை வைத்து புதிய உலகத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். உரையாடலின் போது என்னுடன் இருந்த பெரும்பாலும் இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மகள்கள் ஆகியோரிடம் தன்னம்பிக்கையை பார்த்தேன். அந்த தொழில் முனைவோர் அனைவரிடமும் நான் அனுபவித்தது தன்னம்பிக்கை.
இந்த தன்னம்பிக்கைதான் ஒரு புதிய ஆற்றலை இந்தியாவில் உருவாக்கும் என்றால் மிகையாகாது. ஒருவேளை எனக்கு அதிக நேரம் கிடைத்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் அனுபவம், ஒவ்வொருவருக்கும் அவரவர் தைரியம், ஒவ்வொருவரும் அவரவர் கண்ணெதிரே அவரவர் நற்பெயர் கட்டி எழுப்பப்படுவதை பார்த்திருப்பார்கள் என்று மணிக்கணக்கில் அவரிடம் பேசிக்கொண்டிருப்பேன். இதுவே மிகவும் இனிமையான அனுபவமாக இருந்தது. இன்று பல சகாக்கள் விருதுகளையும் பெற்றுள்ளார்கள். விருது பெற்ற சக ஊழியர்களை வாழ்த்துகிறேன். ஆனால் விருது கிடைத்தவுடன் எதிர்பார்ப்புகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். நீங்கள் செய்தவற்றில் நீங்கள் ஒரு பெரிய பாய்ச்சலை எடுக்க வேண்டும். நீங்கள் செய்தவற்றால் பலரை ஊக்குவிக்கிறீர்கள். இப்போது நாம் முன்னேற வேண்டிய சூழலை உருவாக்குகிறோம். தோழர்களே, எம்எஸ்எம்இ என்று சொல்லும் பொழுது அது தொழில்நுட்ப மொழியில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் மிகப்பெரிய தூண். இந்தியாவின் பொருளாதாரத்தில் மூன்றில் ஒரு பங்கை எம்எஸ்எம்இ துறை கொண்டுள்ளது. எளிமையான வார்த்தைகளில் இந்தியா இன்று 100 ரூபாய் சம்பாதிக்கிறது என்றால் எனது எம்எஸ்எம்இ துறையால் 30 ரூபாய் வருகிறது என்பேன். எம்எஸ்எம்இ துறைக்கு அதிகாரம் அளிப்பது என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அதிகாரம் அளிப்பது. வளர்ச்சியின் நன்மைகளில் அனைவரையும் பங்காளியாக்குவது, அனைவரையும் முன்னோக்கி கொண்டு செல்வது. இந்த துறையுடன் தொடர்புடைய கோடிக்கணக்கான கூட்டாளிகள் நாட்டின் கிராமப்புறங்களில் இருந்து வருகிறார்கள். எனவே எம்எஸ்எம்இ துறையானது நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாகும். நண்பர்களே, இன்று முழு உலகமும் இந்தியாவின் பொருளாதாரத்தின் வேகத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளது. இந்த வேகத்தில் நமது எம்எஸ்எம்இ துறை பெரும் பங்கு வகிக்கின்றது. அதனால்தான் இன்றைய மேக்ரோ பொருளாதாரத்தின் வலிமைக்கு எம்எஸ்எம்இகள் இன்றியமையாதவை. இன்று இந்தியா ஏற்றுமதி செய்வதில் பெரும்பகுதியை எம்எஸ்எம்இ துறை கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இன்று அதிகபட்ச ஏற்றுமதிக்கு எம்எஸ்எம்இகள் இன்றியமையாததாக இருக்கிறார்கள். எம்எஸ்எம்இ துறையை வலுப்படுத்த கடந்த 8 ஆண்டுகளில் எங்கள் அரசாங்கம் 650%க்கும் மேலாக பட்ஜெட்டை உயர்த்தியிருக்கின்றது. அதனால் நமக்கு எம்எஸ்எம்இ என்றால் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அதிகபட்ச ஆதரவு. 11 கோடிக்கும் அதிகமானோர் இத்துறையுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இணைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று அதிகபட்ச வேலைவாய்ப்புக்கு எம்எஸ்எம்இகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றன. எனவே 100 ஆண்டுகளில் மிகப்பெரிய நெருக்கடி வந்தபோது எங்கள் சிறு நிறுவனங்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு புதிய பலத்தை கொடுக்கவும் முடிவு செய்தோம். எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி திட்டத்தின் கீழ் எம்எஸ்எம்இகளுக்கு ₹3.5 லட்சம் கோடியை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது. ஒரு அறிக்கையின்படி சுமார் 1.5 கோடி வேலைகள் இழக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டன. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இது உலகின் பல நாடுகளின் மக்கள் தொகையை விட பெரிய எண்ணிக்கை என்பதை நீங்கள் அறிவீர்கள். பேரழிவின் போது கிடைத்த இந்த உதவி இன்று நாட்டின் எம்எஸ்எம்இ துறையை புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க ஊக்குவிக்கின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தை அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க அறிவித்துள்ளோம். இதன் கீழ் வருபவர்களுக்கு ₹50,000 கோடியிலிருந்து ₹5 லட்சம் கோடியாக தர முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 10 மடங்கு உயர்த்தப்பட்டதாகும். தோழர்களே, சுதந்திரத்தின் இந்த அமிர்தத்தில்
இந்தியாவின் மகத்தான தன்னம்பிக்கை இலக்கை அடைவதற்கான சிறந்த வழிமுறையாக நமது எம்எஸ்எம்இகள் உள்ளன. முந்தைய அரசாங்கங்கள் இந்த துறையின் சக்தியை நம்பாமல் இந்த துறையை ஒரு வழியில் முடக்கியிருந்தன. அதை அவரவர் தலைவிதிக்கு விட்டுவிட்ட காலம் இருந்தது. அவர்களால் சுயமாக ஏதாவது செய்ய முடிந்தால் அதை செய்யுங்கள், வாய்ப்பு கிடைத்தால் முன்னேறுங்கள் என்ற நிலைதான் இருந்தது. நம்முடைய சிறு தொழில்கள் சிறியதாகவே வைக்கப்பட்டன. அவர்களுக்கு எவ்வளவு சாத்தியம் இது என்றே கூறப்பட்டது. இதைவிட அதிக வியாபாரம் செய்தால் கிடைக்கும் பலன்கள் கூட நின்றுவிடும் என்ற அழுத்தம் உங்கள் அனைவர் மீதும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சிறு தொழில்களுக்கு இப்படி ஒரு சிறிய வரையறை நிர்ணயிக்கப்பட்டது. அதனால்தான் ஸ்கோப் இருந்தால் கூட வளரமாட்டார்கள், வளர்ந்தாலும் பேப்பரில் வரவிட மாட்டார்கள். எனவே ரகசியமாக கொஞ்சமோ அதிகமோ செய்திருப்பார். நான் உங்களை சொல்லவில்லை, யார் அவ்வாறு செய்தார்களோ அவர்களை பற்றி கூறுகிறேன். நீங்கள் ஒருபோதும் தீயதை செய்ய முடியாது. மேலும் இது வேலை வாய்ப்பிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிக ஆட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனமும் அதிக வேலை வாய்ப்பை கொடுக்காததால் குறு சிறு தொழில்களின் வரம்புகளை தாண்டி சென்று வந்தது. இதனால் எண்ணிக்கை அதிகரிக்க கூடாது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். இந்த சிந்தனையாலும் இந்த கொள்கைகளாலும் பல தொழில்களின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறுத்தப்பட்டது. இந்த தடையை சமாளிக்க எம்எஸ்எம்இக்களின் வரையறையை மாற்றியுள்ளோம். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் தேவைகளையும் கவனித்தோம். இந்த நிறுவனங்கள் வளர்ச்சி அடைவதையும் தேவையான பலன்களையும் ஆதரவையும் தொடர்ந்து பெறுவதையும் நாங்கள் உறுதி செய்துள்ளோம். எந்த துறையும் வளர விரிவடைய விரும்பினால் அதற்கு அரசு ஆதரவளிப்பது மட்டுமல்லாமல் கொள்கைகளிலும் தேவையான மாற்றங்களை செய்து வருகின்றது. இன்று மொத்த வியாபாரிகள், சில்லறை வர்த்தகர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் என அனைவருமே எம்எஸ்எம்இ என்ற புதிய வரையறையின் கீழ் முன்னுரிமை துறை கடன்களின் கீழ் கடன்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். உற்பத்தி மற்றும் சேவை துறைக்கு இடையிலான வேறுபாடுகள் அறவே நீக்கப்பட்டுள்ளன. இன்று எம்எஸ்எம்இகள் ஜெம் மூலம் அரசாங்கத்திற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்க ஒரு பெரிய தளத்தை பெற்றுள்ளன. உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் மூலம் எம்எஸ்எம்இ துறையில் உள்ள உங்கள் அனைத்து சங்கங்களும் சிறிய மக்களும் நீங்கள் ஜெம் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை ஜெம் போர்ட்டலில் வந்தவுடன் அரசாங்கம் எதையும் வாங்க விரும்பினால் முதலில் அங்குதான் செல்ல வேண்டும். என்னால் கொடுக்க முடியாது என்னால் பிறகு வேறு எங்காவது சென்று விடுவார்கள் என்று சொல்வீர்கள். எவ்வளவு பெரிய முடிவு! மற்றும் அரசாங்கம் ஒரு பெரிய வாங்குபவர். அரசாங்கத்திற்கு நிறைய விஷயங்கள் தேவை. நீங்கள் உற்பத்தி செய்யும் பெரும்பாலான பொருட்கள் அதற்கு தேவை. அதனால் தான் கூறுகிறேன், ஜெம் போர்ட்டலில் மிஷன் முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்று சுமார் 50-60 லட்சம் பேர் விற்பனையாளர்களாக இருக்கிறார்கள். இது ஏன் 3-4 கோடிகளாக மாறக்கூடாது? அதனால் அரசாங்கமும் விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது குறித்தும் அதற்கான தேவைகள் குறித்தும் தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு முன்பு அரசு கொள்முதலில் எம்எஸ்எம்இகள் எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டார்கள் என்பதை பாருங்கள். இவ்வளவு பெரிய தேவை, இவ்வளவு பெரிய டெண்டர், நான் எங்கே போவது என்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அந்த ஏழை வேறு யாருக்காவது போய் கொடுக்கிறான், இனி அது தேவையில்லை. நீங்கள் ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க் விற்க விரும்பினால் கூட அதை ஜிஎம் போர்ட்டலில் இருந்து இந்த நாடே வாங்கலாம், அரசாங்கமும் வாங்க இயலும். என் அலுவலகத்தில் ஒரு முறை எனக்கு தெர்மாஸ் பிளாஸ்க் தேவைப்பட்டது. அதனால் நாங்கள் இந்த ஜெம் போர்ட்டலுக்கு சென்றோம். தமிழ்நாட்டின் கிராமத்தைச் சேர்ந்த பெண் நான் கொடுக்க முடியும் என்று கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்திலிருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு தெர்மாஸ் பிளாஸ்குடன் வந்தார். அவர் பணம் பெற்றார். எனக்கும் தெர்மாஸிலிருந்து சூடான தேநீர் கிடைத்தது. இதுதான் ஜெம் போர்ட்டலின் சக்தி. இது உங்கள் நலனுக்கானது. உங்களால் முடிந்தவரை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
நம் அரசு இரண்டாவது முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றது. ரூபாய் 200 கோடி வரையிலான அரசு கொள்முதலில் உலகளாவிய டெண்டர் செய்யக்கூடாது என்பது எங்கள் அரசின் முடிவு. ஒரு வகையில் உங்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம். அதன் இப்போது 200 கோடி வெளியில் சொல்ல மாட்டார்கள். மோடி அதனால் எப்படி வேண்டுமானாலும் பொருளேற்றலாம் என்று எண்ணி செய்யாதீர்கள். தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு 200 கோடி செய்தீர்கள், இனிமேல் 500 கோடி ரூபாய்க்கு தடை போடுங்கள். 500 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருப்பதை செய்து காட்டுங்கள். நாம் ஒரு ஆரோக்கியமான போட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, உலக சந்தைகளிலும் எம்எஸ்எம்இகளின் தொழில்துறையானது நாட்டை பெருமைப்படுத்துவதற்கும் உயர்வாக மாற்றுவதற்கும் தொடர்ச்சியான ஊக்குவிப்பு அளிக்கப்படுகின்றது. இந்த திசையில் எம்எஸ்எம்இ ஏற்றுமதியாளர்களுக்கு முதல் முறையாக புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. நிதி உதவியாக இருந்தாலும் சான்றிதழ் தொடர்பான உதவியாக இருந்தாலும் இந்த வசதிகள் முதல் முறையாக ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஏற்றுமதி செயல்முறையை எளிதாக்கும். மேலும் நமது மக்களில் பெரும்பாலோர் உலக சந்தையை நோக்கி பார்வையை திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்கள் தொழிற்சாலை மிகவும் சிறியது என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் சிறிய பொருட்களை உருவாக்கியீர்கள் என்ற கவலையும் வேண்டாம். தேடிக்கொண்டே இரு. அதற்காக காத்திருப்பவன் உலகில் எங்காவது இருப்பார். மேலும் நான் வெளியுறவுத்துறையில் எனது நோக்கத்தை சொன்னேன். இப்போது வெளியுறவுத்துறை அவர்கள் செய்து வரும் ராஜதந்திர பணிகளை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு பணிக்கும் நோக்கத்தை சொன்னேன். மூன்று விஷயங்களை சேர்த்து நோக்கப்பணியை மதிப்பிடுவேன். ஒன்று வர்த்தகம், இரண்டாவது தொழில்நுட்பம், மூன்றாவது சுற்றுலா. நீங்கள் அந்த நாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தால் அந்த நாடு இந்தியாவிலிருந்து எவ்வளவு பொருட்களை இறக்குமதி செய்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இந்த கணக்கை வைத்திருப்பேன். இரண்டாவதாக, அந்த நாட்டில் ஏதேனும் நல்ல தொழில்நுட்பம் இருந்தால் அதை இந்தியாவிற்கு கொண்டு வருகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் அதற்காக என்ன முயற்சி செய்தீர்களோ அது அளவிடப்படும். மூன்றாவதாக, அந்த நாட்டிலிருந்து எத்தனை பேர் இந்தியாவை பார்க்க வந்தார்கள். இந்த 3T எனும் நோக்கம் இன்று முடிந்தது. ஆனால் அந்த நோக்கப்பணியில் நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் உங்களால் நாங்கள் இதை உற்பத்தி செய்கிறோம், உங்கள் நாட்டில் ஒரு தேவை இருக்கிறது என்று கூற முடியாது. பிறகு அந்த பணியில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் ஐயா? அரசாங்கம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது, ஆனால் உங்கள் கிராமத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் நாட்டில் உங்கள் பிராண்டை விற்பனை செய்வதற்கு பதிலாக உங்கள் பிராண்ட் உலகிற்கு செல்ல வேண்டும் என்ற உங்கள் கனவுகளுடன் நீங்கள் இன்று இங்கிருந்து செல்ல வேண்டும். அடுத்த முறை முதல் 5 நாடுகளுக்கு போன பொருட்கள் இப்போது அது 50 போகிறதா இல்லையா என்றுதான் நான் கேட்பேன். இலவசமாக விற்காதீர்கள், நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். அதுவும் எனது ஆசை. தோழர்களே, கடந்த 8 ஆண்டுகளில் எம்எஸ்எம்இ துறை மிகவும் விரிவடைந்துள்ளது. ஏனெனில் நமது அரசாங்கம் நாட்டின் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர், கைவினை தொழில்கள், கைத்தறி, கைவினை பொருள்களுடன் தொடர்புடைய கைவினைஞர்கள் ஆகியோரைத்தான் நம்புகிறது. எங்களின் நோக்கமும் விசுவாசமும் மிக தெளிவாக உள்ளது மற்றும் அதன் முடிவுகள் தெளிவாக தெரியும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் பிரதமரின் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம். 2008 ஆம் ஆண்டு நாடு மற்றும் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலையின் பிடியில் இருந்தபோது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த 4 ஆண்டுகளில், அதாவது 2008-ல் 4 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகள் கடந்தும் அப்போதைய அரசால் தனது இலக்கில் பாதியை கூட எட்ட முடியவில்லை. 2014-க்கு பிறகு புதிய இலக்குகளை நிர்ணயித்து புதிய முறைகளை பின்பற்றி புதிய ஆற்றலுடன் நாட்டின் எம்எஸ்எம்இகள், நாட்டின் இளைஞர்களின் நலனுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினோம். இடையில் கரோனா நெருக்கடி வந்தது. இன்னும் சிறிய நெருக்கடிகள் வந்தன. உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இருந்த போதிலும் கடந்த ஆண்டுகளில் 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் இத்திட்டத்தின் கீழ் மற்றும் எம்எஸ்எம்இகள் மூலம் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள்.
இதன் போது இந்த நிறுவனங்களுக்கு சுமார் 14,000 கோடி மார்ஜின் பணம் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன. நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த திட்டத்தில் இன்று புதிய பரிமாணங்கள் சேர்க்கப்படுகின்றன. இப்போது இந்த திட்டத்தின் கீழ் வரும் திட்டங்கள் அதன் செலவு வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி துறையில் ₹25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாகவும் சேவை துறையில் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாகவும் அதாவது ஒரு வகையில் கூறப்போனால் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்ட நமது லட்சிய மாவட்டங்களில் உள்ளவர்கள் இன்று நமது லட்சிய மாவட்டங்களில் ஆற்றிய பணிகளை பார்த்திருக்க வேண்டும். இன்று அவர்களையும் கௌரவித்திருக்கிறோம். ஏனென்றால் அரசால் கூட கணக்கிடப்படாத மாவட்டங்கள் இன்று அந்த மாவட்டங்களில் அந்த பலம் அவர்களை இந்தியாவே கௌரவிக்கும் அளவிற்கு வந்திருக்கிறது. இந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது? இதோ ஒரு எடுத்துக்காட்டு. நமது ஆர்வமுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு நாம் உதவ வேண்டும். இது மட்டுமல்ல, நம் நாட்டில் மிகப்பெரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. நம் திருநங்கைகளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்தாரோ அவர்களும் அதிக வாய்ப்புகளை பெற வேண்டும். அவர்களுக்கு முதல் முறையாக சிறப்பு அந்தஸ்து, நிதி உதவி மற்றும் அந்த திசையில் முன்னேற வாய்ப்புகளை வழங்குகிறோம். நாங்கள் பணியாற்றியுள்ளோம். தோழர்களே, சரியான கொள்கைகள் மற்றும் ஒவ்வொருவரின் முயற்சியும் இருந்தால் பெரிய மாற்றமரும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்பொழுது நாம் பார்க்கும் படத்தில் நம் கதர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுதந்திரத்தின் தொடக்கத்தில் கதர் நினைவுக்கு வந்தது. படிப்படியாக கதர் சுருங்கி தலைவர்களின் உடையாக மாறியது. அது தலைவர்களுக்கு மட்டுமே விடப்பட்டது. பெரிய குர்தா அணிந்து தேர்தலில் போராடுங்கள், இப்படித்தான் இருக்கும். அந்த கதரை மீண்டும் உயிர்ப்பிக்க உழைத்தனர். கடந்த காலத்தில் இருந்த கொள்கைகளை நாடு நன்கு அறியும். இப்போது முதன்முறையாக காதி மற்றும் கிராம தொழிலின் விற்பனை ₹1 லட்சம் கோடியை தாண்டியிருக்கிறது. நமது சிறு தொழில் முனைவோர் சகோதரிகள் மகள்கள் கிராமங்களில் கடுமையாக உழைத்ததால் இது சாத்தியமானது. கடந்த 8 ஆண்டுகளில் காதி விற்பனை 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. கடந்த 8 ஆண்டுகளில் காதி மற்றும் கிராம தொழில்களில் 1.5 கோடிக்கும் அதிகமான கூட்டாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்தியாவின் காதி உள்நாட்டிலிருந்து உலகிற்கு செல்கின்றது. வெளிநாட்டு ஃபேஷன் பிராண்டுகளும் காதியின் மீது ஈர்க்கப்படுகின்றன. நாம் அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நம்பவில்லை என்றால் உலகம் எப்படி நம்பும்? உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தையை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், ஆனால் உள்ளூர் மக்கள் மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எப்படி சாத்தியமாகும்? புதிய பகுதிகளிலிருந்து புதிய சந்தைகளுக்கு புதிய வழிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது சிறு தொழில்களுக்கு பெரும் பலனை தருகிறது. தொழில் முனைவு. இன்று தொழில் முனைவு என்பது நமது கிராமம், ஏழை, சிறு நகரங்கள் மற்றும் நகரங்களின் குடும்பங்களுக்கு எளிதான விருப்பமாக மாறி வருகிறது. இதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று கடன் பெறுவது. அது மிக எளிதாகும். 2014 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் உள்ள வங்கிகளின் வீட்டு வாசலுக்கு செல்வது சாமானியர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. உத்தரவாதம் இல்லாமல் வங்கிகளில் கடன் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற செயலாக இருந்தது. கிராம ஏழை நிலமற்ற சிறு விவசாயி சிறு கடைக்காரருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பார்கள்? உத்தரவாதம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அவர் பணம் கொடுப்பவரிடம் செல்ல வேண்டியிருந்தது. வங்கிகள் கடன் தராததால் வேறு இடங்களில் இருந்து வாங்கும் போது வட்டி கட்டியே இறந்து விடுகிறார்கள். அப்படித்தான் நிலைமை அன்று. அவர் கடன் சுமையில் மூழ்கினார். மிகவும் தற்காப்பு வாழ்வை வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராமத்தில் வசிக்கும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சுரண்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் அவர்களது மகன்கள் மகள்கள் சுயதொழில் பற்றி யோசிக்காமல் வேலை வாய்ப்பிற்காக நகரத்தில் எங்காவது சென்று ஒரு சேரி வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போது நம் சகோதரிகள் மற்றும் மகள்கள் முன் முக்கிய நபர்கள் புதிய விருப்பங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து அவர்களை வெளியே எடுக்க முயற்சித்தோம். தோழர்களே, இவ்வளவு பெரிய நாட்டின் விரைவான வளர்ச்சி அனைவரையும் அழைத்துச் செல்வதன் மூலம் மட்டும்தான் முடியும். எனவே 2014 ஆண்டில் சப்கா சாத்
சப்கா விகாஸ் என்ற மந்திரத்தை பின்பற்றி இந்த நோக்கத்தை விரிவுபடுத்த முடிவு செய்தோம். இதற்காக நாங்கள் சீர்திருத்தங்கள், புதிய நிறுவனங்களை உருவாக்குதல், திறன் மேம்பாடு மற்றும் கடன் பெறுவதற்கான பாதையை தேர்ந்தெடுத்தோம். முத்ரா யோஜனா ஒவ்வொரு இந்தியனுக்கும் தொழில் முனைவை எளிதாக்குவதில் பெரிய பங்கு வகிக்கின்றது. உத்தரவாதம் இல்லாமல் வங்கி கடன் வழங்கும் இந்த திட்டம் நாட்டில் உள்ள எனது தலித், பிற்படுத்தப்பட்ட, பழங்குடியின, தொழில் முனைவோர் என பெரும் பகுதியினரை உருவாக்கி புதிய பகுதிகளில், தொலைதூர கிராமங்களில் அதை செய்திருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 19 லட்சம் கோடி கடனாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடன் வாங்கியவர்களில் இதுபோன்ற சுமார் 7 கோடி தொழில் முனைவோர் உள்ளனர். அவர்கள் முதல் முறையாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவர்கள் புதிய தொழில் முனைவோராக மாறியிருக்கிறார்கள். அதாவது முத்ரா யோஜனாவின் உதவியுடன் 7 கோடிக்கும் அதிகமான பங்குதாரர்கள் முதல் முறையாக சுய தொழிலில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் ஒருவருக்கு, ஒருவர் இருவருக்கு, ஒருவர் 3 பேருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அவர் வேலை தேடுபவர் அல்ல, வேலை வாய்ப்பை உருவாக்குபவர். அப்படியல்லவா மாறியிருக்கிறார்கள். எனவே தோழர்களே, முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுமார் 36 கோடி கடன்களில் 70% கடன்கள் கிடைத்திருப்பது மேலும் மகிழ்ச்சியான விஷயம். நாடு எப்படி மாறி வருகிறது, நாடு எப்படி வளர்ந்து வருகிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் என்பதும் நமது சிறப்பு. ஆம், கொடுக்கப்பட்ட கடன்களில் 70% பெண் தொழில் முனைவோர். இந்த ஒரு திட்டத்தின் மூலம் நமது சகோதரிகள் மற்றும் மகள்களில் எத்தனை பேர் சுயதொழில் முனைவோர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கும் தன்னம்பிக்கை, சுயமரியாதை, குடும்பத்தில் அவருக்கு இருக்கும் மரியாதை, சமூகத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் மரியாதை போன்றவை கணக்கில் அடங்காதவை. நண்பர்களே, எம்எஸ்எம்இ துறையானது முற்றிலும் முறையானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடன் பெறுவதற்கான அணுகல் முறையானது இந்தியாவின் பொருளாதாரத்தை மதிப்பிடுபவர்கள் இந்த அம்சத்தை அதிகம் விவாதிப்பதில்லை. மேலும் இதில் நாம் முன்பு நுண்கடன் என்று கருதப்பட்ட 10-20 ஆயிரம் ரூபாயை பற்றி பேசவில்லை. 50,000 முதல் 10 லட்சம் வரையிலான உத்தரவாத இலவச நிதியை பற்றி இங்கே பேசுகிறோம். இன்று பெண் தொழில் முனைவோரை சென்றடைகிறது. அதாவது முன்பெல்லாம் பெண்களின் தொழில் முனைவோருக்கான மைக்ரோ ஃபைனான்ஸ் என்பது கால்நடை வளர்ப்பு, எம்ப்ராய்டரி, நெசவு என குஜராத்தில் இருந்தபோது சில சமயங்களில் அரசாங்கத்தின் இது போன்ற திட்டங்கள் வந்து கோழிக்கு காசு கொடுத்து விட்டு கோழியை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வது எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அவர்களிடம் கோழி பல முட்டைகள் இடும், பின்னர் முட்டைகள் பல கோழிகளாகும், பின்னர் கோழிகள் பல முட்டைகளிடும் என கூறுவார்கள். அந்த 7 கடன் வாங்கி 5 கோழி கொண்டு வருவார்கள். சாயங்காலம் சிவப்பு காரில் ஆபீசர் வருவார்கள். ராத்திரியில் தங்க வேண்டும் என்று கூறுவார்கள். இப்போது இரவு தங்கியதன் அர்த்தம் என்ன? அவர்கள் விருந்துக்கு 5-2 போய்விட்டன. நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இன்று காலம் மாறிவிட்டது. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களோடு தான் இருந்தது. முத்ரா திட்டத்தின் மூலம் முழு வரைபடத்தையும் மாற்றி அதை வலிமையாக்கினோம். 10 லட்சம் ரூபாய் வேணும், எடு, ஏதாவது செய். உதயம் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த எம்எஸ்எம்இக்களில் 18% பேர் பெண்களே என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த கூட்டுறவு மேலும் அதிகரித்து நாம் இணைந்து செயல்பட வேண்டும். தொழில் முனைவோரில் இந்த உள்ளடக்கம், இந்த பொருளாதார உள்ளடக்கம் ஆகியவைதான் உண்மையான அர்த்தத்தில் சமூக நீதி. தெருவோர வியாபாரிகள், வண்டி தண்டவாளம் என்று சிறு வேலை செய்யும் தோழர்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கும் என்று எப்போதாவது நினைத்ததுண்டா? ஒரு வங்கி மேலாளர் வீட்டுக்கு வருஷ கணக்கில் காய்கறிகளை டெலிவரி பண்ணும் நபர், பல வருடங்களாக பத்திரிகைகளை போடும் நபர் போன்றவர்களுக்கு அந்த வங்கி அதிகாரி கடன் கொடுத்திருக்க மாட்டார் என்று நான் நம்பிக்கையுடன் கூறுகிறேன். இதற்கு அவநம்பிக்கை என்று அர்த்தமில்லை, ஏதாவது கிடைக்கும் என்று அர்த்தமில்லை. அதிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு ஒரு சிந்தனை உருவானது. இன்று அவர்கள் தெருவோர வியாபாரிகளின் வீட்டு வாசலில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் பணம் கொடுக்கப்படுகிறது. இது ஸ்வநிதி என்று அழைக்கப்படுகிறது. இன்று பிரதமர் ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இதுபோன்ற லட்சக்கணக்கான தோழர்கள் கடன் பெறுவது மட்டுமல்லாமல் தங்கள் சிறு வணிகத்தை பெரிதாக்குவதற்கான வழியையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிராமம் விட்டு நகரம் வந்து பங்குதாரரை போல் வரும் நம் தோழர்களுக்கு
அரசு ஆதரவளித்து அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஏழ்மை சூழலிலிருந்து மீட்டெடுக்க கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். டிஜிட்டல் பேமெண்ட் செய்ய சொன்னால் 50 முறை யோசிப்பீர்கள். டிஜிட்டல் பேமெண்ட் செய்தால் அது பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டால் மோடி அதை பார்ப்பார். பின்னர் அது எந்த வருமான வரி நபருக்கும் போகும். அதனால் நான் டிஜிட்டல் செய்ய மாட்டேன் என்று தயங்குபவர்கள் உண்டு. ஆனால் இன்று காய்கறிகள் மற்றும் பால் விற்கும் எனது விற்பனையாளர்கள் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவது குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நான் நம்புகிறேன் நண்பர்களே, இந்த முன்னேற்றத்தில் நாம் பங்கேற்க வேண்டும். இந்த முன்னேற்றத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும். வாருங்கள் நண்பர்களே, நான் உங்களுடன் செல்ல தயாராக இருக்கிறேன். இதுதான் உண்மையான முன்னேற்றம், இதுதான் உண்மையான வளர்ச்சி. இன்று இந்த திட்டத்தின் மூலம் எம்எஸ்எம்இ துறையுடன் தொடர்புடைய எனது சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கொள்கைகளை உருவாக்க அரசாங்கம் தயாராக உள்ளது, முடிவுகளை எடுக்க தயாராக உள்ளது, உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு செயல்பட தயாராக உள்ளது என்று நான் இன்றே உறுதியளிக்கின்றேன். இந்தியாவின் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் சாதனையாளரே. அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. தன்னம்பிக்கை இந்தியாவின் உயிர் சக்தி. அது இந்த நண்பர்களிடம் உள்ளது, அது உங்களில் உள்ளது, உங்கள் முயற்சியில் உள்ளது. மேலும் நாட்டின் எம்எஸ்எம்இ துறையின் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் நாட்டின் இளம் தலைமுறையினர் மீதும் குறிப்பாக தைரியமாக முன்னோக்கி செல்லும் நமது மகள்கள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த நாடு அதன் கனவுகள் அனைத்தையும் அதன் கண்முன்னே நனவாக்கப் போகிறது. ஆம், அது மாறிவிட்டது, இது நடந்தது என நீங்களே பார்ப்பீர்கள், உங்கள் கண்முன்னே பார்ப்பீர்கள். நாட்டின் எம்எஸ்எம்இ துறையினர் அரசின் இந்த திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் உங்கள் சங்கத்திற்கு செல்கிறேன். இன்று முதல் ஜெம் போர்ட்டலில் பார்க்க தொடங்குகிறேன். இந்த வாரத்தில் 10 மில்லியன் மக்கள் அதிகரிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்க்கிறேன். கழகத்தினர் மைதானத்திற்கு வரட்டும், நீங்கள் சேர்ந்தால் உங்களிடமிருந்து எடுக்க அரசு தயாராக உள்ளது. இதை நான் செய்கிறேன் என்று அரசாங்கத்திடம் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். நீங்களே பார்ப்பீர்கள், எந்த தயக்கமும் இன்றி உங்கள் பொருட்கள் விற்று போகும். நண்பர்களே, எனது சக ஊழியர்களை கௌரவிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக மற்றவர்கள் செய்யவில்லை என்ற அர்த்தமல்ல, அவர்களும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த முறை உங்களை மதிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், சாதனையாளர்களை கௌரவிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கின்றது. அதிக உயரங்களை அடையுங்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஜெய்ஹி.